ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம நூக்கல் சாம்பார் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூக்கல் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு மூணு இல்லை நாலு நூக்கல் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கருவேப்பில அடுத்தது கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா இந்த நூக்கல் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து போட்டு நல்லா வதக்கிடலாம் எதுக்காக வந்து இந்த நூக்கல் வதக்குறோன்னா நூக்கல் வந்து கொஞ்சம் நீர் காய் நூக்கல் முள்ளங்கி எல்லாம் நல்லா நீங்க எண்ணெயில வதக்கிட்டீங்கன்னா அது வந்து நமக்கு கோல்டு உண்டாக்காது சீதளத்துல எடுத்துரும் அதனால் வதக்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்க குளிர் காலத்தில் கூட நூக்கல் சாம்பார் சாப்பிடலாம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடுங்க நூக்கல் பருப்பு வந்து பருப்பு நீங்கள் சாம்பாருக்கு வேக வைப்பீங்க இல்லையா இது வந்து குக்கரில் செய்யல நாங்கள் அப்படியே வெறும் யானத்துலேயே செஞ்சுருக்கோம் பாத்திரத்தில் பருப்பு கடைஞ்சி வச்சுக்கோங்க பருப்பு கடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வதக்கண நூக்கலை வந்து அதில் கொட்டிடுறேன் கொட்டினதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி இந்த கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் சில பேர் குக்கரில் போடுவாங்க இது நாங்கள் பாத்திரத்துலேயும் செய்யலாம் எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு அடுத்தது மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவீங்களோ அவ்வளோ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப கட்டி சாம்பார் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம கேஸில் வச்சிடலாம் நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த காய வெந்திரிச்சு வெந்துடும் வெந்திருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் சாம்பார் கொதிக்கிட்டோம் நம்ம குக்கரில் விசில் விடுவோம் இதுலேயே கூட வச்சிடலாம் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து அதையும் ஊற்றிடுறேன் புளியை ஊற்றியாச்சு அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டதுக்கப்புறமா அப்புறமா பொரிஞ்சதும் வடகம் போட்டிங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் சாம்பார் வடகத்தையும் போட்டுக்கோங்க வடகம் போட்டு இந்த வடக வந்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா கருவேப்பில வெங்காயம் ரெண்டு போட்டிங்கன்னா கூட சாம்பார் வந்து நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வந்து இந்த சாம்பார் நல்லா புளி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் புளி வாசனை போக கொதிச்சிச்சின்னா இதை ஆட் பண்ணிடலாம் അവളോദാ രണ്ട് സിമ്പിളാണ് നോക്കൽ സാമ്പാർ രെഡിയായി കണ്ടിപ്പം ഉം വീട്ടിലേ ട്രൈ പണിപ്പാരുങ്ങാങ്ക് യൂ